வர்ஜின் ரோ வழியா ஹைக்கிங் பண்ணோம். ஹாய், எப்படி இருக்கு? ரெடி ஃபார் தி அட்வென்ச்சர்? ரெடி ஃபார் தி அட்வென்ச்சர்? சிவா 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 சிவா. இருக்குதுலே டீப்பான ஒரு இடம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜயன் நேஷனல் பார்க் வந்து உள்ளே வந்து ஷட்டில் இல்லாட்டி பைசைக்கிள் மூலிமா மட்டும்தான் போக முடியும். நம்ம வந்து ஷட்டில் வந்து அட்வான்ஸாக புக் பண்ணோம், நாங்கள் கரெக்டாக புக் பண்ணிட்டோம். ஸோ ஷட்டிலில் போயிட்டுருக்கோம். நேற்று பைசைக்கிள் டூர் போகலான்னு நினச்சோம், பட் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ 1 ஹவருக்கு ரெண்டில் வந்து $80 அது வர்த்து இல்லைன்னு தெரிஞ்சதுனால அது நாங்கள் ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி ஷட்டிலில் போயிட்டு இங்கே ஒரு நேரோஸ்ன்னு ஒரு ரிவர் வழியாக, வேர்ஜின் ரிவர் வழியாக ஹைக்கிங் பண்ணோம். ஸோ அது வந்து வேஸ்ட் லெவல் வரைக்கும் அந்த தண்ணி வரும். ஸோ அது ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஆன் த வே கியர்ஸ்லாம் ரெடி, ஸ்டிக் இருக்குது, ஷூவெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஸோ வேற ஆன் த வே பஸ்ஸில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஸோ நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ இட் பி ஃபன், ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம் ரிவரில் இந்த மாதிரி ஹைக்கிங் பண்ணதுக்காக. ஸோ ஜயன் நேஷனல் பார்க் பற்றி இன்னும் கொஞ்சம் ஃபியூ பாயிண்ட்ஸ் சொல்லலாம்னு நினச்சோம். ஸோ இது வந்து மோஸ்ட் விசிட்டட் அண்ட் மோஸ்ட் ஃபேமஸ் அமாங் த யூட்டாஸ் மைட்டி ஃபைவ். அதே பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேயே இது வந்து டாப் 4th மோஸ்ட் விசிட்டட் நேஷனல் பார்க். இது வந்து 4th மோஸ்ட் விசிட்டட்னு நான் சொல்கிறேன். ஸோ எவ்வளோ வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 45 லட்சம் பேர்கிட்ட வந்து இந்த பார்க்கை விசிட் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அவ்வளோ ஹைக்கிங் இருக்குது, தங்குறதுக்கான கேபின் இருக்குது, அழகாக நிறைய கேம்பிங் ஸ்பாட்ஸ் இருக்குது. மக்கள்லாம் வந்து இது வந்து ஒரு லெஷர் ஆக்டிவிட்டியாக வந்து ஒரு 4-5 டேஸ் வந்து தங்கிட்டு போகிற அளவுக்கு அவ்வளோ ஹைக்கிங், அவ்வளோ பியூட்டிஃபுல் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. இந்த இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரப்பளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 590 ஸ்கொயர் கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்குது. கம்ப்ளீட்லி ஃபார்ம்டு வித் சாண்ட் ஸ்டோன் சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்குறீங்கல்ல, அது வந்து மேட் ஆஃப் சாண்ட் ஸ்டோன் ஸ்ட்ரக்சர்ஸ். இங்கே ஜயனில் ஓடுற ரிவரோட பேர் வந்துட்டு வேர்ஜின் ரிவர். ஸோ இதுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குது. என்னென்னா வந்து இந்த ரிவர் வந்துட்டு இங்கே இருக்கிற கேனியன்ஸில் வந்துட்டு வருஷம் வருஷம் வந்துட்டு 1 மில்லியன் டன்ஸ் ஆஃப் செடிமெண்ட்ஸை கரைக்கிறனாலேயே இந்த கேனியன்ஸோட ஷேப் வந்துட்டு வருஷம் வருஷம் வந்துட்டு ஒய்டாகவும் டீப்பாகவும் மாறுறதா வந்துட்டு சொல்கிறாங்க. கேட்கவே வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நம்ம இப்போ நேரோஸ் ஹைக் வந்தாச்சு, இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். 1 மைல் நீங்கள் பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து வரணும் இந்த தண்ணிக்குள்ளே நடக்கிறதுக்கு. இப்போ தான் தண்ணிக்குள்ளே ஆரம்பிக்கிறோம். சிவா இந்த முன்னாடி போகிறா லைட்டாக வலுக்கு. சிவா ஹாய் சொல்லு. ஹாய், எப்படி இருக்கு? ரெடி ஃபார் த அட்வென்ச்சர்? ரெடி ஃபார் த அட்வென்ச்சர்? ரைட்டு, ஓகே. இங்கேனால வீடியோ கண்டினியூஸ் எடுக்க முடியுமான்னு தெரில, ஏன்னா உயிர் முக்கியம், ஃபோனும் முக்கியம். நாங்கள் நடுவில் எங்கே இப்போ நிற்கிற ஸ்பாட் இருந்துச்சு, நின்று உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறோம். லுக் அட் த வியூ. இந்த இடத்துல இடுப்பு அளவுக்கு தண்ணி, செம்ம ஜில்லு, செம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டு. ஸோ ஃபார் எவ்ரி திங் இஸ் கோயிங் குட், வி லவ் இட். இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நவர மாட்டுறாங்க. சிவா 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 சிவா. ஸோ இந்த செக்ஷனுக்கு மட்டும் ஏன் வந்துட்டு நேரோஸ் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா, இந்த ஜயன் நேஷனல் பார்க்லேயே வந்துட்டு இந்த இடம் தான் வந்துட்டு ரொம்ப குறுகலான இடம். அந்த குறுகலான இடம் அப்படிங்கிறனாலே வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு தி நேரோஸ் அப்படின்னு வந்துட்டு பேர் வச்சு. ஸோ இந்த நேரோஸ் ஹைக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, டெம்பிள் ஆஃப் சினாவாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பிக் ஸ்ப்ரிங்ஸ் வரைக்கும் போகிறது. இது பார்த்திங்கன்னா ரவுண்ட் ட்ரிப்பே வந்துட்டு 15 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும். இல்லைனா வந்துட்டு மேலேருந்து ஆரம்பிக்கிறது, சாம்பர்லைன்ஸ் ரான்ச்சில் வந்துட்டு கீழே டெம்பிள் ஆஃப் சினாவா வரைக்கும் வர்றது. அது வந்துட்டு 1 வேயே வந்துட்டு 26 கிலோமீட்டர் கிட்ட வரும். அது வந்து யூஸ்வலாக வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக எடுக்கும் அப்படிங்கிறனால வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு காலையிலேயே ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஹைக். நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஹைக் வந்து கீழேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம், டெம்பிள் ஆஃப் சினாவாவிலேருந்து.
ஏன்னா வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி ஹைக் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துட்டு மணி மதியானம் 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிறனால வந்துட்டு நாங்கள் வந்து எவ்வளோ தூரம் போக முடியுமோ போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு எங்களோட பிளான். ஸோ இது வந்து ரெண்டு ஆபத்தான விஷயம், ரெண்டு இது நம்ம எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒன்று வந்து ஃப்ளாஷ் ஃப்ளட், எப்போ வேணால் திடீர்னு ஃப்ளாஷ் ஃப்ளட் வரலாம். இப்போ இதுங்களா இப்போ பார்க்குறீங்க, ஓ கால் அளவுக்கு தான் இருக்குது, முட்டி அளவுக்கு தான் இருக்குன்னு திடீர்னு தண்ணி அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான நோட்டு வார்னிங்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் போகிற டைமில் வந்து அங்கே வந்து ஃப்ளஷ் ஈட்டிங் பாக்டீரியான்னு சொல்லி ஒரு பாக்டீரியா இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க தண்ணியில். ஆனால் இப்போது அதோட என்ன சொல்கிறது, அதோட கண்டென்ட் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு வந்து தண்ணியை மட்டும் குடிக்காதீங்க, நீங்கள் நடக்கிறதுக்கு சேஃப், ஆனால் தண்ணியை குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி தான் எங்களை அனுப்பியிருக்காங்க. இந்த இடம் செம்மையாக இருக்குது. இந்த ஃபால் கலர்ஸ், மலை, தண்ணி காம்பினேஷன் செம்ம இருக்கிறதுலே. டீப்பான ஒரு இடம், இடுப்புறைக்கு வரும். ஸோ போகும்போது ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, எடுக்க முடில. ஸோ அதான் ரிட்டர்ன் வரும்போது எடுக்கிறேன். பாருங்கள், நீங்கள் ஒரு ஸ்பாட் மட்டும்தான், ஒரு மேபி 10 ஃபீட், மற்றபடியெல்லாம் முட்டி அளவு தான் வந்துச்சு. ஆரம்பிக்குது, இந்த டீப் ஆரம்பிக்குது. யூ கம் திஸ் சைட், திஸ் இஸ் தி ஷார்ட்டஸ்ட் சைட், தி ஷார்ட் டெப்த், தட் ஹஸ் மோர் டெப்த். Yeah, the left side is more deep. அம்மா ஃப்ரீசிங் கோல்டு. சிவா பார்ப்போம், சிவா எப்படி அந்த குளிரில் வரான்னு. தண்ணி எவ்வளோ ஃப்ரீசிங்கா, இது கரெக்டாக 2 மலைக்கு நடுவில் இருக்கா, வெயில் வராது. ஸோ அப்படியே ஃப்ரீசிங் கோல்டு, அப்படியே காலையே ஃப்ரீஸ் பண்ணுற அளவுக்கு கோல்டு. சமஜில்லா கைஸ், நாங்கள் வந்து பாஸ்ட் 2 ஹவர்ஸாக ஹைக் பண்ணிகிட்டே வந்திருக்கோம். இன்னும் இது போயிட்டே இருக்கு போல், நெவர் எண்டிங் ஹைக் மாதிரி தெரியுது. ஸோ நாங்கள் இதோட ஸ்டாப் பண்ணலாம் டிசைட் பண்ணிட்டோம், ரிட்டர்ன் போக போகிறோம். ஏன்னா 8:15 கிட்ட லாஸ்ட் ஷட்டில் இங்கே. ஸோ திரும்ப போகிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிரும், ஆல்ரெடி இங்கே 5:30 கிட்ட ஆயிடுச்சு டைம். அதனால் நாங்கள் கிளம்பலான்னு இருக்கோம். பட் இந்த ஹைக் பற்றி சொல்லணுன்னா, வி ஹேட் ஸோ மச் ஃபன், செம்ம ஜாலியாக இருந்தது. நான் வந்து இந்த ஹைக் பற்றி நான் ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல, டிஃபிகல்ட்டாக இருக்க போது அப்படி தான். யூஸ்வலாக எல்லா ஹைக் மாதிரியும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியோடு நடக்கும்போது செம்ம ஜாலியாக இருந்தது. 2 ஹவர்ஸ் போனதே தெரியல எனக்கு, இப்போ போகணுன்னு மனசே இல்லை. இந்த ஹைக் முடிய போதும் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் அதாக தான் இருக்குது. பட் வி ஹவ் டு கோ நோ அதர் வே. சிவா வந்து நேற்று 1 ஹவர் பிரைஸ் கேனியனுக்கு அப்படி ஆயிட்டா, ஏன்னா அது ரொம்ப ஸ்டீப்பாக இருந்தது. இது வந்து ஸ்டீப்லாம் கிடையாது, நம்ம வந்து நேராக ஃப்ளாட் சர்ஃபேஸ்லாம் நடக்கணும். பட் ராக்கில் நடக்கணும், ராக்கில் நடக்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான். பட் ஆனால் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், அதனால் பார்த்து கால வச்சு அதை ஈஸியாக பண்ணிடலாம். தண்ணிக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியுது, பட் டிஃபிகல்ட்னு சொல்ல முடியாது. பட் ஓகே, அந்த ராக் பார்ட் மட்டும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக நடக்கணும், மற்றபடி வந்துட்டு இட் வாஸ் டோட்டலி ஃபன். யா, ஸோ இன்றைக்கி என்னென்னா, அடுத்து வந்து நாங்கள் வந்து இது முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் லாஸ் வேகஸ் போய் செக்இன் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குவோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.